இவன் பேர் சடங்க, படிப்பு மூணாம் கிளாஸ் பயலு, எங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிடுவான்னு பொறாமையில மூணாவது வாத்தியாரு இவனை வேணும்னே பயில் ஆகிட்டாருன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியறான். ஆனா இவன் கேரக்டர் எப்படின்னா, இவனும் மூணாவது ஃபைல் தாங்க. அதுக்கு ஊருக்குள்ள ஒரு காரணம் சொல்லிட்டு தெரியறாங்க. ஏப்பா முனி, அப்பனுக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்க்கலாம்ல. அந்த கோலக்கம் சார், எதுக்குப்பா? இல்லை எடுன்னு சொல்கிறேன். ஆ, இந்தா. ஆ, என்னை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுது. இல்லைப்பா, வெள்ளை கவுன் போட்டிருக்கேண்ணா. இல்லை இல்லை, காதில் பைப் மாட்டேன். இல்லைப்பா, ஆள் பார்க்க செக்கச்சவேன்னு இருக்கேண்ணா. எப்படி நீ என்னை பார்த்து இந்த கேள்வியே கேட்கலாம்? என்ன வயசுல இருந்து டாக்டர் படிக்கணும்னு கனவுங்க, அந்த கனவை அவங்க அப்பா தான் கலைச்சாருன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் பேரு கருப்புங்க, இவங்க அப்பா ஒரு பெரிய பால்காரருங்க. ஊருக்கெல்லாம் பால் ஊத்துற இவருக்கு இவருடைய பையனை பெரியாளாக்கி பார்க்கணும்னு ஆசைங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னு பாருங்க. தம்பி, நீ பால் ஊத்துவா. உயிரோடு இருக்கும்போது பால் ஊத்துக்கிட்டாருப்பா, செத்ததுக்கு அப்புறமா தான் பால் ஊத்தணும். செத்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்ப வந்துட்டான் பாலுக்கு ரொம்ப தூக்கி. மாப்பிள்ள ஒரு டீ சொல்ல. மூணு மணிக்கு போற மச்சான். டே, ஏரோப்ளைன் ஓட்டுறோம், நானும் ஃப்ரெண்டுடா. ஃபாரின் சரக்குலாம் வந்தால் எனக்கு வாங்கி தருவான். ஏதோ அவசரமாக போகிற போல சரக்கு போச்சா? ம், இன்னைக்கு அவன் கடை டீ தானே? யோ, டீயே போடியா? நம்பி தூ, அந்த வாய் தாங்க அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அந்த வாயை வச்சு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானா பார்த்துக்கிங்களேன். தப்பா நினைச்சிக்காதுங்க, வாயால் பேசி கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல வாங்க. மச்சி, என்ன மச்சி சொல்லிடுறா? டேய், போய் சரக்கு வாங்கிட்டு வா. சரிடா. டேய் கருப்பு, வாடா. ஆ, போகலாம் மச்சி. போய் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து அப்படியே ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. பார்த்துக்கலாம். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்து முழிப்பிதுங்காம என்னை காப்பாத்து முருகா, காப்பாத்து. முடிச்சிட்டியே முருகா, பிரச்சனைய ஒட்டு மொத்தமா கொண்டு வந்துட்டியே. இதுக்கா இவ்வளவு பில்டப்பு? பிரச்சனை ஒட்டு மொத்தமா ஓடி வருது. இரு 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 இரு, பதட்டப்படாத பாப்பு. எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பாப்பு, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாங்குவேனா?
நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது பாப்பு. இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல தலைவரே. ஆத்துல வெடி போட்டு அந்த பக்கம் போகவே முடியல தலைவரே. அப்படியா? நான் கூட பார்த்தேன் தலைவரே. நானே பார்க்கல, இவன் இப்ப பார்த்தான். ஆமா தலைவரே. என்ன பார்த்த? அங்க போய் பாத்தியா? அவனு ஊருக்குள்ள ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கானு. நடந்தே போவோம். சரி வாங்க போலாம். அப்புறம் பாப்பு சொல்லுங்க தலைவரே, இருக்காரங்க ஊர்ல இருக்கானா இல்ல வெளியூர் போயிருக்கானா? ஆசை பார் தலைவருக்கு. நிஜமா தலைவர் பஞ்சாயத்து வச்சிருக்காரு. ஐயா நீங்களும் வந்துருங்க. இன்னைக்கு இந்த நாலு பேர்த்தி ஒரு வழி பண்ணிடலாம். படுவாய் பதிலுங்க. என்ன பாடுபடுத்துறாங்க? ஒருத்தம் கூட நிம்மதியா இருக்குல்ல. பஞ்சாயத்து கூட்டி வாங்குற வாங்கல ஒருத்தம் கூட ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு அவங்களா நானு ஒரு முடிவு கட்டிடுவோம். ராமசாமண்ண தலைவர் பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு, வந்து சேரு. மச்சான் ஊருக்குள்ள ஒரே பிரச்சனை போல இருக்கு. அதான் நாம இங்க இருக்கு மேடம். பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்கா மச்சான். டேய் எதுவா இருந்தா என்னடா, சரக்கு எடுத்து போய்டா ஃபர்ஸ்ட். தடுக்குறோம் கம்மையறா. டேய் கூப்பிடுறோம் மதிக்காம போறானு பாத்தீங்களா? நாம கூப்பிட்டு மதிக்காம போறாங்கன்னு சொல்லாத, நீ கூப்பிட்டு மதிக்காம போறாங்கன்னு சொல்லு. என் மேல ஒரு தனி மரியாதை வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க நான் கூப்பிட்டா வருவானு பாருங்க. டே தம்பிங்களா இங்க வாங்கப்பா. என்ன அசிங்கப்படுத்த போறானுங்களோ பண்றானுங்க பாத்தீங்களா? எடுத்து வேட்டி உள்ள ஏன்பா ஆத்துல வெடி போட்டீங்களா இல்லையா? ஆமா போட்டோம். முடிஞ்சது கிளம்பிடலாம். பாத்தீங்களா ஐயா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. தம்பிங்களா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மூணு நாள் ஊரை விட்டு போக வேண்டியிருக்கும். யாரு இரு 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 ஏன் இப்ப கையெல்லாம் மடிக்கிற? நான் என்ன சொல்லிக்கிட்டேன்ப்பா? அந்த வேலை தப்பிச்சோம். தலைவர் வீட்டுக்கு போறக்கு ரெடி ஆயிட்டான்டோய். போங்கடா நான் கிளம்புறேன்டா. இனிமே இந்த பஞ்சாயத்துல நான் இருக்க மாட்டேன். இவனுங்க இருக்கிற ஊர்ல நான் இருக்கவே மாட்டேன். சைடிஸ் வாங்குறதுக்குள்ள என்னடா அவங்களுக்கு அவசரம்? சே இதான்டா அவங்க கிட்ட கெட்ட பழக்கம். பெரிய யூ மாதிரி பேசுறமா? நான் என்ன பேசுனேன்? சரக்கு வாங்கி கொடுக்கதே வந்தானே. எதுக்கு பேசுனேன்? அங்க பாரியா. ஐயோ தெரியாதனமா பேசி விட்டேன்டா. டேய் என்ன உட்டுறடா, என் பொண்டாட்டி என்ன தேடுவாடா? சங்கர்த்தரோ உன பஞ்சாயத்து தேடுறமா பேசி விட்டேன்டா. டேய் உட்டுறடா, டேய் உட்டுறடா. இப்போ உங்க பக்கமே நல்ல வச்சு கூட படுக்க மாட்டடா. டேய் சரக்கு மாப்பிளை மாமா அவன் போட்டிய போட்டு ஊறிட்டு வா. சைடிஸ் சொல்றது புறா. டேய் ஏ மாப்பிளை பத்தி பேசுனே நீ நாயக்கியா பேசுனா சில்லுவர் மாட்டேன் இன்னும் மூணு நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாதுல்ல. அந்த பயலுக ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பயமா இருக்குடா.
ஒருத்தன் முறைக்கிறான், ஒருத்தன் கைய மடிக்கிறான். அய்யோயோ, அதனாலதான் ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப முடிவை மாத்திட்டேன்ல. அப்படியெல்லாம் முடிவு மாத்தி கூடாது தலைவர். நாலு பேர் நாலு விதமா நாக்கு மேல பல்ல போட்டு இந்த தலைவன் சொன்ன பேச்சு காப்பாத்தல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் அடிக்கடி மாத்தி கூடாது. என்னடா கையில என்னது? அது சரி, சாப்பிட்டியா? பொண்டாட்டி கொடுத்தா சாப்பிடுவேன். என்னது? உங்க பொண்டாட்டி பெரிய மனசு பண்ணி போட்டா சாப்பிடுவேன். சரி, இந்த இதை சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தலைவரே, தலைவர்னா நீங்க தான் தலைவர். உங்களுக்கு வந்ததே அப்படியே என்கிட்ட தள்ளி விட்டீங்க பாருங்க. நீங்க தான் தலைவர். நான் பெரிய மனுஷன்ல, அதான் பெரிய மனுஷரா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, போய் சாப்பிட்டு. இங்கே உட்காந்து சாப்பிடு. என்னாச்சு? எங்க வண்டியோட எடுத்துட்டு போற? யாரா ஃபோன் பண்ணது? நான் தான் சார். என்ன விஷயம்? எங்கள் வண்டியை இடிச்சுட்டு வந்தோம் சார். துரத்திட்டு வந்து பிடிச்சோம். வண்டிக்குள்ளே பார்த்தா ஒரே சந்தன கட்டையாக இருக்கு சார். சந்தன கட்டையா? ஆமாம் சார். எந்த ஊர்ரா நீங்க? திருவூர் சார். உன் பேர் என்ன? காளி சார். உன் பேர் என்னடா? சடா சார். ஏய், உன் பேர் என்ன? முனி சார். ஏய், இங்கே வா சார். உன் பேர் என்னடா? கருப்பு சார். ம், எப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் நாலு பேரும் விசாரணைக்கு வரணும், புரிஞ்சுதா? எந்த நேரம் இருந்தாலும் கூப்பிட வேண்டியிருக்கும். சரி சார். அண்ணா மாஸ்டர், பசங்களை காணோம். நான் உங்களை கூப்பிட்டு போய் இருந்தால் கொடுக்க போகிற வரானுங்க பாரு. பக்கி பயலுங்க போட்டு சக்கரை கம்மியா இனிப்ப ஒரு டீயை போடு. பெசம் கடையை காலி பண்ணிடலாமோ?
அந்த காளி பையன் வாய வச்சே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு இதுதாங்க. எனக்கு காட்டுக்கு காசு கூட உடுக்காம எடுக்குது மேல போட்டுச்சோ மொத்தமா எடுத்து கொட்டிடுவேன். இன்னொரு பக்கி வர வந்துருச்சு. மச்சான் இவன் கூட ஓவரா பண்ணிருக்கான். ஆமா இல்ல இவனையும் கட்டி தொங்க விட்டுருவோம். இன்னைக்கு வியாபாரம் நடந்த மாதிரி தான். வெங்காயம் பெரிய சர்வீஸ் மாப்பிள்ளா கூட ஃப்ரீயா தான் வரும்.
நடக்கும்போது மாப்பிள்ள போடு போடுன்னு போடுறோம். எதை ஜெயிக்கிறோம்? பாலட. ஓ, அதை சொல்றியா? அடி மாப்பிள்ள. ஏண்டா மாமா, ஒன்று தாய் புருஷன் ஏண்டா ஒன்று குறு குறுகுறுனு பார்க்குறான். அதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல. நான் என்ன மாப்பிள்ள அவன் துரோகம் பண்ணேன்? என்ன மட்டும் ஏன் மாப்பிள்ள அவன் குறு 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 குறுன்னு பார்க்குறான்? அவன் பொண்டாடி வச்சிருக்கல. இதெல்லாம் நாட்டில் நடக்குது தானே மாப்பிள்ள? எப்பயுமே அரைவர. இதை போயிட்டு சொல்கிறது உனக்கு வெக்கமா இல்லை? உங்க அப்ப நாத்தாலும் வைக்கப்பட்டிருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு கேள்வி இந்த மாமனை பார்த்து கேட்டிருக்க மாட்டேடியோ. மாமா கேருமாண்டா, கரை புரண்டு ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்கின்ற மாதிரி இவ்வளவு சைடிஸ் வாங்கி வச்சிருக்கல. அப்புறம் ஏண்டா மாமா முடியும் மூந்து பாக்குறேன்? மூந்து பார்த்தாதான்டா ஒரு சுகமே. உடம்புலகா மாமனை திட்டுறான். அறிவு கட்ட முண்டம். ஏமாச்சு சீக்கிரம் எழுந்தோன்ட்ட? தெரியலையே. என்னாச்சு? ஒரே கனவுடா அம்மாச்சு, அதான் தூக்கமே வரல. என்ன மாமே, குடி குடுத்தனமா இருக்கியா? குடி மட்டும்தான் மச்சான், குடுத்தனம் கிடையாது. என்னாச்சு? அதான் மாமே வந்துட்டல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏ மாப்பிள்ளைங்களா, என்ன இடம் எல்லாம் மாறி இருக்கு, பிகர்கள்லாம் இருக்கு. மாப்பிள்ளா வந்துருக்க, ஐட்டம் விதவிதமா இருக்கு, பாத்து வாங்கிட்டு வந்துரு. பூ மேடா குடிச்சுட்டு இருப்பீங்க. பண்றது குடிக்கிறதுதான் ஒரே என்டர்டெயின்மென்ட். சிட்டிக்கு போய் கலர் ஆயிட்டால. அடையாதடா, இரு வாங்கறேன். டேய் மச்சான், சிக்கன் 65 வாங்கிடுடா. ஓ வாங்கிட்டோ வாங்கிட்டோ, வர வர. ரெண்டு சுகரும் செம்மையா இருக்கு. என்ன பண்ணலாம், நோட்ட ஒத்த எடுக்கலாமா கொத்த எடுக்கலாமா? ஒண்ணு ரெண்டு மூணு. இந்த குப்புசாமி எங்கயாவது பாத்தியா? உள்ள படுத்துறான் தலைவர். இங்க தான் இருக்கானாம. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். சரி தலைவர். எங்க போனா? ஆளைய காணோம். அட பாவி, ரெண்டு நாள் அவனை ஊருக்குள்ள ஆளைய காணும்னு பார்த்தா இங்க வந்து தூங்கிட்டு இருக்கானா? அழகு அப்பவே சொன்னான் அவன் எந்த மடத்துல தூங்குறானோன்னு. டே குப்புசாமி, குப்புசாமி, ஏய் எந்திரா. வணக்கம் தலைவர். வணக்கம்லாம் இருக்கட்டும். ஏண்டா உன்னை பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் ஆளைய காணும், எங்கடா போயிருந்த? அதுவா, அந்த நாலு பசங்க அடிச்சு தொங்க விட்டாங்க தலைவரா. என்னது, அந்த பயலுங்க உன்னையும் அடிச்சானுங்களா? ஆமாங்க தலைவரா. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுறா, ஊட்டா பஞ்சாயத்து. என்னது மறுபடியும் பஞ்சாயத்து? எங்க காத்தா பறந்துட்டான்?
என்ன ஓட்டம் ஓடுன பாத்தியா? இப்போ உன் கால் என் கையில. ஓடி பிடிக்கிறது நானு லெக் பீஸ் உனக்கா? டேய் மச்சான், கொஞ்சம் இப்படிதாங்க ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பீதியை கிளப்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைங்க, இவங்க ஒரு டம்மி பீஸுங்க. இந்த பைப்ல எங்க போயிருப்பாங்க? வெள்ளடிச்சு கேட்டுக்கோங்க. என்ன இவ்வளவு லேட்டா? அடச்சி, நீயா மானம் கட்டவனே? ஏக் மினிட், என்ன என் மாப்பிள்ளைங்கள பாத்தீங்களா? மொத்தம் நாலு பேரு. ஒருத்தன் நெட்டையா இருப்பான், ஒருத்தன் குட்டையா இருப்பான், ஒருத்தன் ஊசி மிளகா மாதிரி இருப்பான், ஒருத்தன் குட மிளகா மாதிரி இருப்பான். தாடியும் முடியுமா அப்படியே தெய்வங்களை தாண்டவமாடும், கையெடுத்து கும்பிடும் போல தோணும். பாத்தீங்களா? நீங்க இருக்கிற ஊர்ல இருக்க கூடாது, வீட்டை வேலை பேசிட்டேன் போடா. அப்படி எல்லாம் முடிவு எடுத்துட கூடாது. பாப்பா நல்லா இருக்கு. அடச்சி உள்ள போமா, இவன் மூஞ்செல்லாம் முழிக்கவே கூடாது. பாப்பா இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு பாப்பாவா? பியூட்டிஃபுல்லா இருக்க பொழுதாய்க்கு. பாய் பாய். எலும்பு கூட மிச்சம் வைக்கல. யோ மாமா, என்னயா பண்ற? நீ போயிட்டு போயிட்டு போற, கண்ணாலேயே கற்பழிச்சிருவானுங்க. ஒண்ணு இல்ல மாப்பிள, துணிக்காது என்ன கேலி அம்மனை தொட போடுது. பெருசா பிளான் பண்ணிட்டான். புரிஞ்சிச்சு மாமா, அந்த கேவி கோழிய காணான்னு கத்திட்டு இருக்கு. என்னன்னு பாரியா, அவ கோழியை காணணும்னு அவ கத்துறா, அதுக்கு உனக்கு என்னடா இருக்கு? ஏ அவ கோயா ஊர் ஒன்பது வளர்க்கலாம், உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராதா? வராது. நீ போயா ஏண்டா கோழியோ போய் போயா போன் சொல்றேன்ல. என் தலை எடுத்து டேய் காஞ்ச மிளகா, ஓ கருப்புன்னு சொல்லு. மட்டும் பொறுப்பா சொல்லு. டேய் குட மிளகா, அந்த பொம்பளையோட கோழியை திருடி தின்னீங்களே, இந்த மாமனுக்கு ஒரு பீஸ் தரணும்னு உனக்கு கூட தோணல? பங்காளி வெறுப்பாவே பேசுறீங்க. இன்னைக்கு விட்டத்தை பார்த்துதான் தூங்கணும். நம்மளுக்கு ஒரு கோழி தான் கிடைக்க மாட்டேன்னுது. மாப்பிள்ளைங்களா, ஒரு வழியாக பிரச்சனையை முடிச்சுட்டேன்டா. என்ன கீழே கிழக்கிறா? அவளுக்கு கோழி பிரச்சனையா புருஷன் பிரச்சனையானே தெரியல. அப்பா பாப்பா, அப்படியே போய் ஒரு கோட்டரை முடிச்சுட்டு வந்தேன். நீங்களாம் ஏற்கனவே குடிச்சு மப்பில் இருக்கீங்க, மாமன் தான் குடிக்கணும். கீவில் இருந்து வாங்குறதுக்குள்ளார போதும் போதும் ஆகுதுரா. தெரியுது தெரியுது, ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான். ஊறுகாய எடுத்து நக்குனா அதனுடைய சுகமே தனி. இந்த நக்கு. யோ வாங்கினது வாங்க, ஒரு ஆஃபர் வாங்க மாட்டேன். உதவி வாங்கினது கோட்டுற, அதையும் ஆட்டையை போட்டு குடிக்கிறீங்களா? ஒரு கட்டிங் கோட்டும் கிடைக்கல, கோழியும் கிடைக்கல, கிரகங்களுக்கு வாக்கப்பட்டேன். அப்படிதான் கட்டிங் போட்டால் தான் தீரும். தலைவர் வலிக்குது.
பெருசா எடுக்காதரா. பெருசா பத்து பைசாக்கு வழிய காணும் போசு பருத்து. ஐயோ நான் கட்டிங் போட்டாகணுமே. கண்ணாடி பசங்க தின்னே காலி பண்ணுங்கடா. காசுல ஒண்ணு முன்னாடி கூப்பிட்டு வேற பத்து பைசா இல்ல. பொண்ணு தாய்கிட்ட போய் கரெக்ட் பண்ணலாம்னு புருஷன் வேற வந்திருக்கான். கை வேற நடக்குது. கட்டிங் போட்டால் தான் ஊசியை கோக்க முடியும். தீபாவளிக்கு துணி கொடுத்தவனே வந்து திட்டிட்டு போறான். பொங்கலுக்கு துணி கொடுத்தவனெல்லாம் பொழந்து கட்டுவானுங்களே. யார் யாரு என்னையா பொசுக்குன்னு அடிச்சுட்ட? பரவாயில்ல, பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? போயிடுவானுங்க. ஒரு நிமிஷம் கையெடுங்க. ஏண்டா நானாடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? பிரச்சனையே உங்களால தான்டா. பிரச்சனைக்கு பிறந்தவனுங்களா? ஹேய், உன் நாலு பேத்த இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரா? எதுக்கு சார்? ஐயா நீ எதுக்கு பேசுறியா? ஐயா கூட்ட போக மாட்டேன். ஐயா நீங்க போங்கயா, வருவானுங்க. போங்கடா, நான் சொல்றதா கேட்கல, அதிகாரி சொல்றதா கேட்கல, போங்க. தல தப்பிச்சது தம்புரா முடியும்டா சாமி. போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு ஐட்டம் உட்காந்து இருக்கடா. கும்முன்னு இருக்கானால எப்படி பிக்கப் பண்றோம் பாரு. நீங்க யாரீங்கண்ணா? வணக்கம் சார். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தார் சார். நீங்களா? வந்திருக்கோம். சரி சரி, இங்கே இருங்க, வர்றேன். போறாங்க. என்ன எது கேக்குற? சும்மா வந்து போறது. மூடிட்டு போடா. வந்துட்டானுங்க. பல்புடா, அடுத்த பக்கி வருது பாரு. ஆமா, ஊரு பேர் தான் சொல்ல, போன் நம்பர் ஆச்சு குடுக்கலாம்ல. நல்லா வாங்க போற மச்சான், வசதியா போச்சுடா, போய் வாங்கிக்கோ. பொம்பளை போலீஸ்டா அவங்க? டேய் லேடிஸ் போலீஸா தான சார்? ஒரு லேடிஸ் உள்ளவா? நாலு பேரு மொத்தமா கல்யாணம் பண்ணி. டேய் வரிசையா இல்ல, கல்யாணம் கேக்குதான். கல்யாணம் அந்த பசங்களை விசாரிச்சுட்டு நான் கூப்பிடுறேங்க. சரிங்க, போய் நில்றா. ஆட்டுங்க, அப்படியே செஞ்சிடறாயா? ஓகே ஐயா, இவனுங்க தான் அந்த பசங்க. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி முடிச்சுக்கலாம். சரிங்க, வச்சிட்றேங்கய்யா. ம் சொல்லு, சந்தனக்கட்டையை எங்கே விற்றீங்க, எவ்வளவுக்கு விற்றீங்க சொல்லு? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லு சார். சார் உண்மையிலே எங்களுக்கு எதுவும் தெரியாது. கேட்டால் சொல்ல மாட்டீங்க. ம், நீ சொல்லு பாப்போம். நீ சொல்லு. சொல்கிறா சொல்றா. ம், சொல்றா சொல்றா. நீ மச்சான் கட்டகரா வெளிய ஃபிகர் இருக்கா? சொன்னா கேளு. சொல்றா. இந்த வேதனையிலே உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா சொல்றா சொல்லு. இப்படி மல்ல மாடு மாதிரி நிக்கிறான் பாரு. அடிச்சு அடிச்சு கம்பே உடைஞ்சு போச்சு. என்னடா மறக்கிறா? டேய் நீங்க சொல்றீங்களே பாருங்க சார், சட்டம் தன் கடமை செய்யட்டும். செய்யுண்டா, செய்யும். இந்த செய்து 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 ஆளும் மூஞ்சியும். டேய் உண்மையை சொல்ற வரைக்கும் ஒரு ரூபாய வீட்டுக்கு போக முடியாது. போங்கடா, உட்காருங்கடா, போய் போங்கடா, போங்கடா. எவ்வளவு அடிச்சாலும் உரைக்குதான் எரும மாடு. என்னடா முறைக்கிற? போடா. என் மாப்பிளையை கொண்டாந்து வச்சுட்டு இவ்வளவு நேரம் அலட்டை பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க? மேடங்களா, என்ன என் மாப்பிளைங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? யாரு அந்த முரட்டு பசங்களா? அவனுங்க முரடுங்க கிடையாது, பழம். டேய் பழத்தை உள்ள உரிச்சிட்டு இருக்காங்க, போய் பாரு. ஊரையே நீங்க உங்க மேலே கை வச்சிட்டாங்களா? இப்ப பாரு மாமன் போய் என்ன பண்றேன். ஹலோ சார், நான் வாரன்னு தெரிஞ்சவனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓட்டாங்களா? கையடி அப்படியே போட்டேண்ண. அண்ணன் இருக்கும்போது கையை கட்டிட்டு பிச்சு போடுவேன். வேலையை பார்த்துட்டு தெரியல. அண்ணன் யாருன்னு தெரியல. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியோ? ம், பாக்குறேன் சார். ஆமா, என்ன நம்ம பயலுங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு சின்ன பின்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிங்கத்தை?
யார் இங்க உயரதிகாரி? நான் அவர்தான். அங்க போ. ஓ, இவர்தானா? தெரியும்ல யாருன்னு? என்ன பசங்க எல்லாம் கொண்டாந்து இப்படி சிதைச்சு வச்சிருக்கீங்க? என்ன தினம் பேசுறோம்? இப்ப பாக்குறீங்களா பாக்குறீங்களா, சர்வ கட்சி கூட்டத்தை இப்ப அனைத்து கட்சியும் இங்க கூடும். பாக்குறீங்களா நான் யாருன்னு காட்டட்டுமா? பாக்குறீங்களா பாக்குறீங்களா, பாருங்க நல்லா பாருங்க, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறீங்களா? சார் ஒழுங்கா விட்டுடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது ஊருக்கு நல்லது. ஆமா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எத்தனை லட்டியை தான் உடைக்கிறது. ஒன்றும் பாத்துக்கு கட்டிங் டீ போட்டு காஃபி கேட்டான் நீ? போய் உக்காரு, பையா பேசாம போ. ஒரு வாட்டி கொஞ்ச நேரத்தில் உரிச்சுட்டாங்களே. மாமா எல்லாம் உள்காயம் போல. ஆ சொல்லுங்க. ஆ சரிங்கய்யா. ஆ சரிங்கய்யா, அனுப்பிடுறேங்கய்யா. சரிங்கய்யா. யோ பிரசாத், அந்த பசங்களை கூட்டு வந்தல்ல, அவங்கள அனுப்பிச்சிரு. சரிங்கய்யா. உங்களை எல்லாத்தையும் ஐயா போக சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் போலாம். யோ, அப்பவே நாங்க தான் எடுக்கலன்னு சொன்னோம்ல. கிளம்பு கிளம்பு. ஏய் எந்திரி எந்திரி. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? வந்தமா உத வாங்கணுமா போன மாதிரி இருக்கணும். கிளம்பு சீக்கிரம். எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்கடா. எனக்கு பெரிய கிளாஸ்ல கொண்டுட்டு வா. அப்படி ஒண்ணும் பெருசா அடி வாங்கின மாதிரி தெரியலையே. அடி வாங்கின எனக்கு தானே தெரியும். வாய முடுறா குடமுளகா. அப்படியே குடு. ஏண்டா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா பயலுங்க நீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருப்பேன்ல. புடுங்கி இருப்ப சார். சார் அடியா நீ சார், நான் அப்பாவி சார், உங்களுக்கு கூட என்ன மறுக்க மாட்டேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா தம்பிங்களா, பார்த்துமா செருப்பு கையில் எடுத்துட்டான், அடி வாங்குறது உள்ள ஓட்டுவோம். மாப்பிள்ள டெல்ரா மாமா. டெல்ரா மாப்பிள டெல்ரேன். நேற்று வரையிலும் வந்து நம்மளை காப்பாற்றது அந்த தலைவன் இன்னைக்கு வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு போகிறான். இவனை எப்படி கவுக்குறன்னு பார்த்துக்க. இருங்கடா மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். மாப்பிள வந்துடுறேன். மாப்பிள்ள ஜெயத்தன் கூப்பிட்றான், இவன் போகிறான். ஒன்றும் இல்லை, எங்கடா போகிற? வாடா திருவிழா வருதுல்ல, அதில் வெளியூர் ஆட்டக்காரிய போடலாமா உள்ளூர் ஆட்டக்காரிய போடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கடா. நீங்க எந்த ஊர் ஆட்டக்காரங்கள வேணாலும் போடலாம், ஏன்னா நீங்க தலைவர். அதுக்கு சொல்லடா, இந்த இளவட்ட பசங்க கூட நீ தான் சுத்தி தெரியுற, அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். அதான் கேட்டேன். ஆமா. ஐயோ தலைவரே, கேட்டீங்களே ஒரு கேள்வி. வளைக்காம விஷயத்துக்கு வாடா. ரொம்ப நாள ஒருத்தி ஆட்டம் போட்டுட்டே இருக்கா. யாரா அவ? எங்கடா இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து ஆட வைப்போம். தூக்க வேணாம், இதே ஊர்லதான் இருக்கு. இதே ஊரா? நான் சொன்ன ஆடுவாளடா. நீங்க சொன்னா மட்டும்தான் ஆடுவா. அவன் எப்படிடா இருக்கும்? ஐயோ தலைவர், அந்த சராசரி சொல்லும் போதே ஒரு புது உழப்பா இருக்கடாடு. அவ்வளவு பார்க்கணும் போல இருக்கும். நீங்க பாக்காததுதான், நாங்க தான் அதை பார்க்கணும். நானும் பார்க்கணும்டா. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வரா? எங்கேயாவது சொல்லுவானா? நீ ஆடாம வாடா.
ஆட்டக்காரிய பத்தி சொல்லுவானு பார்த்தா இப்ப ஆடிக்கிட்டு இருக்கான். சிட்டு கிட்டுன்னு உளறான். ஏண்டா நீ சொன்ன ஆட்டக்காரிய பார்த்தா பெரிய ஆட்டக்காரியா இருப்பா போல இருக்க. எவ்வளோடா கேப்பா? என் மனசுல ஆடுற ஆட்டக்காரி. அவன் ஏன் பொண்டாட்டிடா? சுயநலமா இருக்காது. பொதுநலமா இருங்க. பொண்டாட்டி விஷயத்துல பொது நிலமா இருந்தா பொண்டாட்டி என்ன சொல்லப்போ? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு, நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. நல்ல விஷயம் தானே, புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சும்மா சொன்னேன். இன்னொருத்தன் கட்டிட்டு போறதுக்கா இத்தனை நாளும் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்? உன் கழுத்துல தாலி கட்டினா அது நானா தான் இருப்பேன். தைரியமா வீட்டுக்கு போ செல்லம், நான் பாத்துக்கிறேன். போ. மாப்பிள்ள சூடா சாப்பிடுறீங்களா கூலிங்கா சாப்பிடுறீங்களா? சூட நிறைய சாப்பிட்டு குடிப்பா. சில்லு நேரம் கொண்டாங்க. செல்லக்கண்ணு குழந்தை செத்துட்டோமா? இந்த இதை எடுத்துட்டு போ. போமா. கெட்ட கெட்ட கண்ணாடி வேற. யூ எல்லோ, மீ எல்லோ, சேர் எல்லோ, ஐ லவ் எல்லோ. சொல்றானே இங்கிலீஷ். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. கிளம்பு கிளம்பு. பொண்ணு பாக்க போறியா? உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி சட்டியோட உட்கார வச்சுட்டியடா பாவி துரோகி. தூ பான கட்ட போயிடா. ஐயோ புரோக்கர் ரன் 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 அப்ள டிரைவர் ஓடுறீங்க. கோ 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 குயிக் டிரைவிங். நீங்க போறீங்க என்னாச்சு? அப்ள பொண்ணு பிடிக்கலையா? ஓ விட்டானா? இங்க வேல தான அது. சரி சரி ஒரு நிமிஷம். ஓட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இவனுக்கு என்ன குறைச்சல சொல்ல. உன் தங்கச்சி மாவன் தானே? இவன் தான் லவ் பண்றான்னு தெரியல. அப்புறம் மாப்பிள்ள பாக்குறேன். ஐயோ உனக்கு என்னயா பிரச்சனை? இவன் வேலைக்கு போகாதான் பிரச்சனை. நாங்க இன்னும் 2 மாசத்துல வேலைக்கு போறோம். அதுக்குள்ள எவனாவது மாப்பிள்ள வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன், இவனை ஓட ஓட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் ஓட விடுவோம். சொல்லிட்டேன் பாத்துக்கோ. ஒரு நிமிஷம். நீ சொன்ன மாதிரி இன்னும் 2 மாசத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டானா என் பொண்ணு? இவனுக்கு தான். ஏய் அந்த வீலை நல்லா தொடரா. ஆ அது நல்லா தொட. உங்க ஓனது சும்மா குறை சம்மா கொடுத்துட்டு இருக்கான்டா எல்லாத்தையும். தம்பி
இந்த வண்டி கொஞ்சம் பார்க்கறியா? ஒரு நிமிஷம். டேய் 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 சீட் எடுத்து மாட்றா. சாரி நா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா. கொஞ்சம் தள்ளுங்கா. என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை இங்கே பார்த்ததே இல்லையே. இவ்வளோ அழகாக இருக்கா? வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருந்தா என்ன? ஆள் செம்மையாக இருக்கா. மாத்திரலாம் சென்னையில சின்னதா ஒரு கடை குமரன் கோனு ஆரம்பிச்சிருக்கேன். அது பெருசா பரதேசி பசங்களா? சரி அதை விடு, அது மாறணும். அதுக்கெல்லாம் உங்கள் உதவி தேவை. அதுக்குதான் மச்சான் அந்த ட்ரீட்டு. இன்னும் சந்தோஷமான விஷயம் இருக்கு மச்சான். அதுக்கு முன்னால இன்னொரு கூடிய போடுவோம். போடுவோம் என்ன பாட்டில்? ஏய் மச்சான், எனக்கு நிறைய விட்டு. ஏய் இன்னொரு நல்ல விஷயம் என்னடா மச்சான்? அது வந்து பெரிய என்னடா மச்சான்? ஏ வாந்திடா மச்சான், ஒரு பொண்ணு லவ் பண்ணடா. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமாடா. என்ன மச்சான் பொசுக்கு இப்படி கேட்டா? அந்த பொண்ணு என்ன உயிருக்குற லவ் பண்ணியா? அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனையா உங்க அப்பன் தான் மச்சான். ஐயோ பொண்ணை பார்த்தப்ப பிரச்சனை பண்ணதான் என் செய்வான். என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நம்ம தான் மச்சான் பேசி தீக்கணும். அதுக்குதான் மச்சான் இங்க வந்திருக்கேன். என்னையும் அந்த பொண்ணு எப்படி சேர்த்து வச்சிருக்கேன்னு நம்பிக்கையில தான் என் வேலையெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்திருக்கேன் மச்சான். எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கா, வாங்கடா போலாம். மச்சான் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னப்ப அதுக்காகவே பார்க்க வரேன். வாங்கி குடிச்சிட்டோம்ல மச்சான், மாமா வேலை பார்க்க சொல்றேன். உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன்.
குடிச்சிருக்கியா? லைட்டா. சரி, என்ன விஷயம்? நாங்கெல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம். உனக்கு சந்தோஷம் தானே? போய் உங்கள் அப்பான்ட்ட சொல்லு. சொல்லு. சரி, என்னைக்கு போகிற? இன்னைக்கு. ஏ, ஏன் அழுகுற? நீ இங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் தெரியல, ஆனா வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு தன்னால அழுக வருதுடா. நான் வேலைக்கு போனாதானே நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரு. போ, தைரியமா போ. நான் வரேன். போ. வீடு வந்துச்சுடா. இதான் நம்ம வீடு. இறங்க இறங்குங்க. உள்ள போ. வீடு. ஏய், என்னடா மேல பாக்குற? உள்ள போடா. என்ன மச்சான், சென்னையில வந்து இவ்வளவு பெரிய வீடு வாங்கிருக்க? ஹவுஸ்ல கிட்ட செருப்பு அடிப்போம். போடா. ஏய், என்னடா நீ இறங்கலையா? என்னடா இந்த ஊர் இவ்வளவு மோசமா இருக்கு? நடுரோட்டுல ஒருத்தன் போட்டு கொளுத்துறானுங்க, யாரும் கண்டுக்காமே போறாங்க. டேய், இந்த ஊர் இப்படிதான்டா. இதெல்லாம் கண்டுக்காம போயிடணும், இல்லைன்னா இங்க வாழவே முடியாது. எனக்கு மாட்டுமா? சுகந்தா, சுகந்தா, எங்க போனா? இவ எழுந்திட்டியா? ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, எந்திரி. ஃபர்ஸ்ட் நைட்ல காலைல விழுகல, இன்னைக்கு விழுந்து என்னை பெரிய மனசாக்காத. எந்திரி. ஏய், யாரு அது? இங்க என்ன
பன்னெண்டு வருஷமா உள்ளதா இருக்க, ஒண்ணுமே நடக்கல. அதுக்காக ஆள மாத்திருவியா? ஆள் இருக்கும் போது இந்த பூத்தா என்ன நடக்குதுங்க? மறுபடியும் லுக்கு அது வந்து ஐ எம் கருப்பு. மொட்டை மாடி பக்கம் போனா உன்னை கொன்றுவேன். டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஏரியால கேட்டு பாரு. கேட்டுட்டாலும் நீ என்ன நீ பாக்குற? அதே ரெஞ்சு ஃபீல் பண்ணுங்க. அடிக்கடி மறந்துறீங்களே மாமா. என்னடா மாப்பிளைங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாங்கடா, கடைக்கு போகணும். மாப்பிள நம்ம கடை நல்லதா மச்சா இருக்கு. உள்ள போடா, உள்ள போய் நல்லா வேலையை பாரு. இந்த குமரன் கோவலா மாத்தணும். டேய் உள்ள போ, நீ உள்ள போ. நீ என்ன பண்றீங்க? சா, நைட்ல வந்து பிரியாணி கடை போறியாடா? அடி, இப்பதான் திண்டு வந்து கடை போடா. போ உள்ள போ. ஏய் மச்சா, மாத்தே போயிடா. என்ன சாப்பிட்டல பொருள பாத்து. அத 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 திருடா. பாத்து போடா. என்னக்கா என்னாச்சு? ரெண்டு வாரம் ஆச்சு டீவ் கட்டி. இப்ப புதுசா சரக்குலாம் வந்திருக்கு. நீ பாக்குறியாக்கா? மச்சான் நல்லா கூவி வைக்கிறாடா. டே மாசுல பாத்துடா, வண்டியை பாத்துடலு. ஊர்ல இருந்து வந்து வண்டி தலை விட்டான்ல. யோ, எங்கே இந்த மாசம் டீவு? வீட்டுல கொடுத்துருங்க, வாங்கிக்கோங்க. வீட்டுல கொடுத்துருக்கியா? ஆ, வாங்கி. சரி போ, வண்டி எதுங்கடா. என்ன வெயில்! இங்க யாரும் இங்க காணா. ரஜினி, ரஜினி. என்னையா? வீட்டுக்கார காசு கொடுத்தாராம்ல, போய் எடுத்துட்டு வா. காசு இங்க இருக்கு, உள்ள வாயா. வாயா, உள்ள வேடி. போ போ, உள்ள வாயா. சீக்கிரம். நல்ல வேலை எவனையும் காணும். ஏடா உள்ள போறான்? ஏடா கதவு சாத்திட்டான். லவ் பண்றான் சொன்னா? இந்த ஊர்ல இப்படிதான் லவ் பண்ணுவாங்களோ? நான் தான் லவ் பண்ண தெரியாம வர. டைம் ஆச்சு. ஏய் வாடா ராஜா, வாடா ராஜா, வா வா. பாத்தியா பாத்தியா அவனே? என்னடி ஆச்சு? கனவுல பார்த்த பேய் மாதிரியே இருக்காண்டி. உனக்கு யார பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். சரி வா, போலாம். வெட்டா முடிய, எடா தாடிய. ஹே, யார் நீ? எதுக்கு வண்டி நிறுத்தின? என்ன பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது? இல்லையே. அப்போ சொன்ன? எப்ப சொன்ன? அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள. ஹோ, அவனா நீ? ஆளே இப்போ வேற மாதிரி இருக்கே. மை கெட்டப் சேஞ்சி. அப்போ சொன்ன, இப்போ இல்ல. ஓகே, யூ கோ.
குடிக்கிறதுக்கே ஒரு இடம் கட்டி விட்டுருக்காங்கடா. ஆமா மச்சான், டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்காங்க பாரு. நம்ம ஊர்லாம் இல்லையாடா. சமசனகடா மச்சான், இந்த கெட்டப்ல நம்ம எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்கோம்ல. ஏய், அதுக்காக நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறாரா? என் லவ் சேர்த்து வைக்க வந்திருக்கீங்க, மறந்துடாதீங்க. நான் பார்த்தேன் உன் லவ், அடுத்தவன் போட்டாங்க மச்சான். சரிடா, சீக்கிரம் ஊத்துங்கடா. நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வர முடியாது, நீ கேட்குற அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் ஆள் இருக்கா? என்கிட்ட ஆள் இருக்கு. பணம் இல்லைல்ல, ஒரு பீர் சொல்ல. மச்சான், வித பிரச்சனை பண்ண போறான். நீங்க பார்த்து போக வேண்டியதானே? பார்த்துக்கிட்டே தாங்க போனேன். சரக்கு ஊத்தி அடித்தேன் கொக்கா கோலா, போதை ஏறவில்லை புல்லா, நான் நிற்பது என்ன முல்லா? பெரிய வைரமுத்து நினப்பு. தம்பி, மொட்டை மாடி செவுத்து மேல நிக்கிற தம்பி, கீழே விழுந்துருவப்பா, இறங்கி வந்துருப்பா. I like it. I'm coming. புருஷன் இங்க இருக்கான். அவனே எங்க போறான்? நல்லா சொன்னா உங்களுக்கு பிடிக்காதே, உங்களுக்கே இங்க எரியுது. அடிக்கிட்டு நான் எங்கடா எரியும்? தள்ளி. அதுவேளை இந்த புண்டாடி காப்பாத்திக்க. அடியே, இவங்க இருக்கிறதுல இருக்க கூடாது. இவங்க பேர கொண்டு நான் அப்பா ஆகணுமா? எந்திரி. கீழ இறங்கடி. மொட்டை மாடி பக்கமா இருக்க கூடாது. வத்தல் காயப்பட போறேன், துணி காயப்பட சொன்னா கொன்றுவேன். வெட்டு ரவியா? அவன் அவ்வளவு
போலீஸ்காரனா யாருன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். காட்டு தள்ளையா தள்ளையா ரொம்ப. நேத்தி நைட் மொட்டை மாடி மேல ஏறி ஒரே காதல் கவிதையா சொல்லிட்டு இருக்கான். வெக்கத்தை பாரு, ஏதோ லவ்ல மாட்டிக்கிட்டான் போல. உனக்கு ஒரு கவிதை சொல்லவா? நீயோ ஒரு சீமாட்டி, உன்னையோ நான் பாராட்டி, உன் கூட இருக்கானே புருஷன், அவன் ஒரு பொம்மநாட்டி, நீ இருக்க வேண்டிய இடமே அயல் நாட்டி. என்ன நீங்க சத்தம்? கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? சந்தோஷமா இன்னும் முடியா? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? தள்ளுங்க தள்ளுங்களா. ஏய் என்ன நடக்குதுங்க? உன்னை வந்து வச்சுக்கிறேன், இவ்வளவு பாதுகாக்கிறதே ஒரு புலப்பாய் போச்சு. அவளோ ஒரு பியூட்டி, அவ வருவதோ விதவிதமான ஸ்கூட்டி, அவ அப்பனோ எனக்கு, அவளை காதல் பண்ணுறதுதான் என் டியூட்டி, அவ தான் என்னுடைய ஸ்வீட்டி, அவளை கூட்டிட்டு போக போறேன் ஊட்டி, அங்குள்ள இயற்கை அழகையெல்லாம் அவளுக்கு காட்டி கொடுக்க போறேன் அவளுக்கு ஒரு பார்ட்டி, எங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கத்தை கூட்டி அவன் அப்பனுக்கு கொடுக்க போறேன் ஒரு குட்டி, இனி என் லைஃப் எல்லாம் ஒரே லூட்டி, இப்படியே வாழ்க்கைய ஓட்டி நான் எடுக்க போறேன் ஒரு பேரம் பேத்தி. அப்போ பொருள் எடுத்துருவா போ. கவிதை சொல்ல கவிதை சொன்ன பிடிக்காது. ஏ தள்ளுங்கடா தள்ளுறாடி. அவளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் ரோட்ல பார்த்தேன், அவளை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள அப்படியே அலையா என்ன மச்சான் ஃபீல் பண்ண விட மாட்டேங்கிற. மச்சான் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, நீ எங்க லவ் பண்ற? நீ தான் உள்ள பொண்ணு போய் கதவை முடிக்கிறிய. மச்சி நீ ஊருக்குள்ள லவ் பண்றல, உனக்கு தோணலடா இது மாதிரிலாம்? தோணலடா. இட் இஸ் மை ட்ரூ லவ்டா. நீங்க என்னடா லவ் பண்றீங்க? வேஸ்ட்டடா. சாய்ந்து சாய்ந்து பார்க்கும் போல், சாய்ந்து சாய்ந்து பார்க்கும் போது அடடா இதுவரையா சாய்ந்து வண்டியை சாய்ச்சி போட்டு சாய்ஞ்ச சாதி பாட்டு வரையா தொலைச்சு கொடுத்து சொல்ல மாட்டான். பாட்டு பாடுவோம். முதலாமதா தூக்குங்கடா. டேய் தள்ளுடா முதல் தள்ளு, வண்டியில் கை வச்சா கொண்டு முடுவேன். தள்ளுடா வண்டியை பூரா பார்த்து பார்த்து வை வண்டி. சாய்ந்து போ, தொலைச்சு போடுவ தொலைச்சு அங்கேறா. வரலாம் பார்த்தா வட்டிக்கு வச்சுடா போல. எதுக்கெல்லாம் போய் வச்சுக்கிற? வண்டி தள்ளுறா. நானா வரல? டேய் வேறடா, இன்னும் வரலடா. வண்டிய பாத்துக்கோங்க, வண்டி மேல கை வச்சா அப்புறம் உங்களை தொலைச்சிருவேன். போடா பொருளை தூக்கி வித்துறேன். ஓவரா பண்றான் அப்படி? எவ்வளவுதான் நீ லவ் பண்ற மச்சி? அவளை பார்க்கும் போது அப்படியே என்ன தேர்ணியமே? நான் தான் ரவி, வெட்டு ரவி. புதுசுரவி ஏரியாக்கு நான் சொல்லி வைக்கிறேன் உன்னை பத்தி. சொல்லுவேன் சங்கருத்துருவேன். நான் பாத்துக்கிறேன்.
சார் தேவையில்லாமல் அவன்ட்டு வம்பு வேணாம் சார், சொல்கிறது தெரியும் சார். மச்சான் எங்கடா போயிருக்கானுங்க இங்க மோப்பம் பண்ணி வேலையா தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. பாத்து பாத்து போடா, பாத்து வீட்டுக்கு போ. என்ன நீங்க இப்ப வந்தீங்க, உங்க ஒண்ணு தானே இது? ஏங்க சொல்லவே இல்ல என்னடா என்ன பண்ண சொல்ற? என்ன சிரிக்கிற? போடு, நீ அங்கெல்லாம் பாக்குற? அது என்ன ஆச்சு? சரி உங்க அப்பா கிட்டயே போட்டு கொடுக்குறேன். நீ கட்டிட்டு வந்துருக்கியா? சொல்ல இன்னைக்கு போடணும், புரியுதா? போட்டுலாம் ரவி, போட தானே வந்திருக்கோம், போட்டுருவோம். நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்க வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போலாம். என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்றல? கேக்குறல, படம் பார்க்க வேணாம். ஐயோ இங்க வேணாம் சொன்னா கேளு, சொல்றல போலாம். வேணாங்கறல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு ரவி. அங்க பாரு, இதுல இந்த இடத்துல ஒரு கண்ணுடா. ஆமாண்டா, பெரிய பார்ட்டி தான் நினைக்கிறோம். உண்ணிமாடா பாத்துருச்சு. தள்ளு 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 தள்ளு
இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? சரி விடு, மச்சானுங்க இருக்கான்ல பாத்துக்கிடுவோம். நம்மள பார்த்து அங்க போறான். ஏய், ஊரை சுத்துறதுக்கு என் முதலாளி பொண்ணு தான் கிடைச்சதா உனக்கு? ஏய், யாரா முதலாளி? யாரா? முதலாளி பொண்ணுன்றான், யார் அந்த பொண்ணு? ஹாய். ஹாய். என்ன, இதுதான் உன் மச்சான் கிடையா? இங்கதான் நீ வேலை செய்றியா? சரி, ஓகே, பாய். மச்சான், சத்தியமாக சொல்கிறேன்டா, நீ லவ் பண்ணுற பொண்ணு அதுதான் எனக்கு தெரியாதுடா. மச்சான், இப்போ கூட சொல்லு, நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிடும்டா. வேணாண்டா, நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுது. என்ன பெரிய இடம், அவளை கட் பண்ணியிருந்தனா குமரன் கோவிருப்பேன். என்னால் முடியல, நீயாவது நல்லாரு மச்சான். மச்சான், என் மேலே எந்த வருத்தமும் இல்லைல்ல? சே சே, அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லைடா. இலக்கண்ணே, எப்படிமா இருக்க? ஆ, வேலையெல்லாம் நல்லா இருக்கு. ஆ, இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு வந்துடுவேன். உங்கள் அப்பாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஆ, கவலைப்படாத, எல்லாரும் ஒன்றா வரும். டேய் மச்சான், டேய் காலி எங்கடா? கீழே தாண்டா படுத்துருப்பான். கருப்பு, அவனும் கீழே தாண்டா படுத்துருப்பான். போடா. எங்க போனானுங்க? டேய் மச்சான், உள்ள காணாண்டாங்க. எங்கடா எங்கேயும் காணோம், எங்கடா போயிருப்பானுங்க? எங்கடா இருப்பானுங்க? இன்றைய முக்கிய செய்திகள். முகம் தெரியாத இரு நபர்கள் குடுவாஞ்சேரி அருகில் மர்மமானவர்களால் கொல்லப்பட்டனர். இவர்களை GH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீவிர விசாரணை நடத்தி வருகிறது.
ஏரியாக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய ரவுடி யார் மாப்பிள உன் மேல கைய வச்சவன்? ஹலோ ஹலோ, நான் செல்லக்கண்ண பேசுறேன். செல்லக்கண்ணா? ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, காளி இல்லையா? ஹலோ, காளி வெளியில போயிருக்காமா? எனது வெளியில போயிருக்கானா? என்ன எங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இனிமே அவனை என் மூஞ்சிலே முழிக்க வேணாம் சொல்லுங்க. அவனுக்கு என் கூட பேச இஷ்டமே இல்லையா? இனிமே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுங்க. மூஞ்சில முழிக்க மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா இப்படி இருக்கு? என்ன பண்ண சொல்றேன், 26 வருஷமா கூட இருந்தாரு. அதான் தாக புள்ள. அவங்களை கொன்னது உனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியல, தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. அவனை விட்டவே மாட்டேன். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? யாரு உங்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தானே? அவன் தான் என் மச்சானா? ஆமா. என்னடி உளர்ற? உளர்ல, அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கும் இடையில எவனாவது வந்தான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது எவனா இருந்தாலும் சரி. புரியுதா? புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஆளை பாரு இவனை. அவனை நம்பாதே.
கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம் யோசிச்சு முடிவு பண்ண. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் வரேன். என்ன போட வேண்டியதுடா அவனுங்கள போய் என்ன போட்ட? டேய், நான் என்னமோ மச்சானுங்களை போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுவும் நான் போய் நீ தாண்டா போட்ட மச்சான். மச்சான் நான் இல்லடா, தப்பு பண்ணிட்டியடா. இப்படி பண்ணிட்டியடா. 21 வருஷம் நட்புடா, அவனுங்களை கொன்னுட்டியாடா, கொல்ல வச்சுட்டியாடா. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சபாஷ், நான் செய்ய நினைச்சத நீ செஞ்சு முடிச்சிட்ட. என்ன, என் கணக்குல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு? ஒன்னும் புரியலையா? எனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறியா? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நீ லவ் பண்றிய ஒரு பொண்ணு, அவளை முன்னாடியே எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? நீ போட வேண்டிய இதில் 5 லட்சம் ரூபா இருக்கு, வேலை சீக்கிரம் முடியுந்தா. 5 ரூபா நல்ல டீல் தான் ரவி, போட்டுடலாம். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைய விட மாட்டேன். போட்டு அவ விரும்புற சாகிறத பார்த்து மனசு வந்து போய் நிக்கும் போதே அவ முன்னாடி போய் நிற்பேன். கெஞ்சுவா கதறுவா. அப்ப தூக்குறண்டா அவள். அவ கூட பழகுற அத்தனை பேரை தேடி போய் போட்டேன்டா. நாயமா முதல்ல ஒன்னத்தான் போட்டிருக்கணும். அதுக்கும் நான் முயற்சி பண்ண.
ஆயிட்டடா. அன்னைக்கு உன்னை பார்லே போட்டிருக்கணும். ஆனால் நீ வெளியே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் நீ தப்பிச்சிட்ட. ஆனால் உன் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் தனியாக வசமாக மாட்டினானுங்க. அந்த பகையை மிச்சம் வச்சக்கூடாதுல்ல, அதான் அவனுங்களையும் போட்டான். நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இவனை எங்கடா விட்டு ஓட்டாங்க? என்ன பண்றது? போடுறா உன்னை. அவனையும் போடவா? அவனையும் போடுறா. அசிங்கமா இருக்குடா. அன்னைக்கு நீ நடுரோட்ல ஒருத்தனை போட்டு கொளுத்தும் போதே உன் சங்க அறுத்திருப்ப. அறுத்திருந்தா இப்ப என் மச்சானுங்க உயிரோட எந்திருப்பானுங்கடா. அவன்தான் தடுத்தான், அவன் நானே கொண்டுட்டேன்டா. சொன்னா கேள், உன்னையா? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, உன்னை உயிரோட விட்டா என் மச்சானுடைய ஆத்மா சொர்க்கமோ நரகமோ எங்க போனாலும் என் மூஞ்சிலேயே காரித்து போவானுங்க. ரெண்டாவது காரணம், உன்னை உயிரோட விட்டா ரோசினியுடைய வாழ்க்கைய நீ நாசமாக்கிடுவோடா. உன்னை உயிரோடையே விட மாட்டான்டா. சாவுடா. Thank you.
ஐயோ, ஒரு பொண்ணு பேச்ச கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு நானே போட்டுட்டேடா. இனிமே நீங்களா இல்லாம நான் மட்டும் எப்படா தனியா இருக்க முடியும்? என் மனசாட்சி என்ன வாழ விடாதடா. நீங்க போன இடத்துக்கு நானும் வந்துடுறேன்டா. என்ன மனுஷன்டா. காதல் கடலை விட பெரியது என்றால் அக்கடலை சிறுதுளியாக்கும்.